கொரோனா பெருந்தொற்றால் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொண்டு அதிலிருந்து தேசத்தை மீட்கும் வகையில் 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் சிறப்பு பொருளாதார திட்டங்கள் அமல்படுத்தப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். மேலும் மாநில அரசுகளின் பரிந்துரைப்படி நாடு தழுவிய 4வது ஊரடங்கு பற்றிய அறிவிப்பு வரும் 18ஆம் தேதிக்கு முன்பாக வெளியிடப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்றால் முடங்கியுள்ள இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு புத்துயிரூட்ட 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அறிவிக்கப்பட்டுள்ள 3வது ஊரடங்கு வரும் 17ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்றிரவு தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். இந்தியாவை தற்சார்புடைய நாடாக மாற்றுவதற்கான சிறப்பு திட்டங்கள் பற்றிய முழு விவரங்களை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று அறிவிப்பார் என பிரதமர் அப்போது தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டை இந்தியாவிற்கானதாக மாற்ற தற்சார்புடைய நாடாக மாற்றுவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா தற்சார்பு அடைவதன் மூலம் உலகின் மகிழ்ச்சி, ஒற்றுமை மற்றும் அமைதி உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 20 லட்சம் கோடி ரூபாயில் திட்டம் என்பது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதத்தில் 10% அளவிற்கு இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் விவசாயிகள், சிறு குறு நடுத்தர தொழில் துறையினர், குடிசை தொழில் செய்வோர், தொழிலாளர்கள், நடுத்தர வர்க்கத்தினர், நேர்மையாக வரி செலுத்துவோர் அனைவருக்கும் பயனளிப்பதாக இத்திட்டம் அமையும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். உசே ஜோட் தே தோ யே கரீப் கரீப 20 लाख करोड़ रुपए का है। ये पैकेज भारत की जीडीपी का करीब करीब 10% है। इन सबके जरिए देश के विभिन्न वर्गों को आर्थिक व्यवस्था की कड़ियों को 20 लाख करोड़ रुपए का संबल मिलेगा, சப்போர்ட் மிலேகா. கொரோனா தொற்றால் எழுந்துள்ள அவசர சூழ்நிலையை நாட்டின் வளர்ச்சிக்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டிருப்பதாக கூறிய அவர், இதற்கு முன்பு இந்தியா தனிநபர் உடல் பாதுகாப்பு கவசங்கள் எதையும் தயாரிக்காத நிலையில் தற்போது நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் N95 முகக்கவசங்கள் முழு உடல் பாதுகாப்பு கவசங்களை உள்நாட்டிலேயே தயாரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். நாடு இதுவரை அறிந்திராத மாபெரும் பிரச்சினையை தற்போது சந்தித்து வருவதாகவும், இதை கண்டு நாம் சோர்ந்துவிடவோ அல்லது கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தை விட்டுவிடவோ போவதில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார். கொரோனா எதிர்ப்பு போராட்டங்களை கைவிடுவதற்கு உகந்த தருணம் அல்ல இது என்று பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டார். கொரோனா பாதிப்பு நீண்ட நாட்களுக்கு நமது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்கும் என்றாலும் அதை சுற்றியே நமது வாழ்க்கை அமைந்துவிட அனுமதிக்க கூடாது என்றார். நம் நாட்டில் அனைத்து வளங்களும் ஆற்றலும் உள்ளதாக தெரிவித்த பிரதமர், திறமையான மனித வளத்தை கொண்டுள்ள இந்தியா எதிர்காலத்தில் தரமான பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும் என கூறினார். 4ஆம் கட்ட ஊரடங்கு முந்தைய கட்டங்களிலிருந்து மாறுபட்ட வகையிலும் புதிய நடைமுறைகளை கொண்டதாகவும் இருக்கும் என்று தெரிவித்த பிரதமர், அது பற்றிய அறிவிப்பு 18ஆம் தேதிக்கு முன்பாக வெளியிடப்படும் என்றார். साइंटिस्ट बताते हैं कि कोरोना लंबे समय तक हमारे जीवन का हिस्सा बना रहेगा। राज्यों से हमें जो सुझाव मिल रहे हैं उनके आधार पर लॉकडाउन 4 इससे जुड़ी जानकारी भी आपको 18 मई से पहले दी जाएगी। நாம் வலுவாக இருந்தால் எந்த இலக்கை எட்டுவதும் சாத்தியமானது என கூறிய அவர், எந்த பாதையும் கடினமானது அல்ல என்றும் பிரதமர் தமது உரையில் தெரிவித்தார். இந்தியாவின் வளர்ச்சியை பொறுத்தவரை பொருளாதாரம், உள்கட்டமைப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட 5 தூண்கள் போன்ற முக்கிய அம்சங்களை கொண்டுள்ளது என்றும் பிரதமர் அப்போது கூறினார். புதிய உறுதிப்பாட்டோடு நம்மை நாமே தற்காத்து கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையில் கேட்டுக்கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNewsChennai என்ற பக்கத்திலும் காணலாம்.